செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆவணி 25ஆம் நாள் அரசு விடுமுறை. இன்றைக்கு சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி, சுப முகூர்த்தம் கூட. முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை போற்றி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைக்கு. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன், புதன், சந்திரன், குரு, இந்த ஓரைகளில் இன்று முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். அவருக்கு உண்டான நைவேத்தியத்தை படைத்து அவரை வணங்கி பூஜிக்க வேண்டும். விநாயக ஸ்தோத்திரத்தை சொல்ல வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி காரைக்குடி அருகில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் மிகப்பெரிய விசேஷம். நிறைய விநாயகர் கோவில் உண்டு, அதில் பிள்ளையார்பட்டி முதன் முதல் கோவில். அது ஏன் முதல் முதல் கோவில்னு சொல்கிறேன்னா, ஆஜானுபாகுவாக இருப்பார் விநாயகர், அதனால தான் சொல்கிறேன். அந்த நகரத்தாருடைய 9 கோவிலில் அது ஒரு கோவில். கற்பக விநாயகர், கற்பக விருட்சம் அவர். அதாவது என்ன விஷயம்னா, சீஃப் செக்ரட்டரி விநாயகர் தான். எந்த பூஜை எடுத்தாலும் விநாயக பூஜை தான் முதல்ல நடத்துவாங்க. அவரை வணங்கித்தான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். விநாயகரை வந்து ஆவாகனம் பண்ணிட்டோம்னா, விநாயகர் வந்துட்டார்னா 33 கோடி தேவர்களும் அங்கே வந்து அசம்பிள் ஆகிடுவான். அதுதான் மிகப்பெரிய விசேஷமே. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை நான் கண்ட உண்மை. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நமக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்பது ஐதீகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, சூரிய உதயம் 6:04, திதி இன்று காலை 2:49 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் இன்று மாலை 4:10 வரை சித்திரை, பின்பு சுவாதி, யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், மீனராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். சகோதர உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன வசதிகள் மேம்படும். பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும். தைரியமான செயல்பாடுகளின் மூலம் பொறுப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மேஷராசி என்பர்கள், திடீர்னு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இவ்வளோ நாளாக மந்தமாக இருந்தது தொழில் விருத்தி அடையும். வராத பணம் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. மேகராசி என்பர்கள், சார் கடன் அடைய என்ன சார் வழின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கடன் அடைய எளிய பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. கடன் அடைவதற்கு பரிகாரம்லாம் கிடையாது, ஒரே ஒரு விஷயம்தான், உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பரிகாரம் பண்ணால் கடன் அடைஞ்சிருமா? பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நினச்சது நடந்துருமா? எல்லா விஷயத்துலையுமே அது ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை சார்ந்த விஷயம். சார் நான் இங்கேருந்து போகிறேன், ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணேன், திருமணம் நடந்தது, வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன், இப்போ நிம்மதியாக இருக்கேன், இப்படிலாம் சொல்கிறது ஒரு நம்பிக்கை. சார் இப்போ கடன் அடையணும்னா என்ன சார் பண்ணணும்? அதுக்கு ஒரு பரிகாரம். அந்த பரிகாரம்னா உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். எதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த தொழிலில் ஈடுபடுங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தொழிலில் ஈடுபடுறேன், பிடிச்ச தொழிலில் ஈடுபடுறேன், எனக்கு வந்து பணம் வருது ஆனால் வந்து தங்க மாட்டேங்குது, கடன் அடைக்கணும், அதுக்கு ஒரு ஏதாவது ஆன்மீக பரிகாரம்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆன்மீகத்தில் என்ன பரிகாரம் கடன் அடைவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேண்டேட்டரியான விஷயம், உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். இரண்டாவது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது தடங்கல்கள் உடையும், வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா பணம் வந்துடும், பணம் வந்துட்டால் நிம்மதி வந்துடும், நிம்மதி வந்தால் அனைத்துமே உங்களுக்கு நடக்க ஆரம்பித்து விடும். இதில் சார் எனக்கு உடனே
சட்டுன்னு நடக்கணும். அதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா துர்க்கை வழிபாடு. துர்க்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சில பேர் என்ன கேட்பானா, சார் ராகு காலத்தில் தான் செய்யணுமா? அவசியம் இல்லை. துர்க்கையை வணங்குவதற்கு நேரம் காலம் கிடையாது. நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வாரத்தில் ஒரு முறை, ஏதாவது ஒரு நாட்கள் உங்களுக்கு பிடித்தது, சோமவாரமாக இருக்கலாம், மங்கல்ய வாரமாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், குருவாரமாக இருக்கலாம், சுக்கரவாரமாக இருக்கலாம், சனி வாரமாக இருக்கலாம், இல்லை ஆதிவாரமாக இருக்கலாம், சண்டேவாக இருக்கலாம், எந்த கிழமையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த கிழமைகளில் வாராவாரம் துர்க்கைக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய விசேஷம். நீங்கள் அர்ச்சனைலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நேராக கோவிலுக்கு போகிறீங்க, சிவபெருமானை தரிசனம் பண்ணுறீங்க, அந்த பிரகாரத்தில் துர்க்கை அம்மன் வீட்டு இருப்பால், அந்த துர்க்கைக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் விட்டு கொடுத்து துர்க்கையை வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்க ஆரம்பித்துவிடும். தடங்கல்கள்லாம் உடையும். இதுதான் கடனை ஈஸியாக அடைப்பதற்கான ஒரு வழி. நீங்கள் 1000 ரூபாய் கடன் வச்சாலும் சரி, உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி 1 லட்சம் ரூபாய் கடன் வச்சாலும் சரி, இல்லை 2 கோடி 3 கோடி கடன் இருந்தாலும் இதுதான் பரிகாரம். துர்க்கையை வழிபட வழிபட உங்களுக்கு கடன் சுமை குறையும். கடன் சுமை எப்படி சார் குறையும் அப்படின்னா, அதற்கு மாற்று வழியை உழைப்பை துர்க்கை வழிகாட்டுவாள் என்பது மிகப்பெரிய ஐதீகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். ரிஷபராசி என்பர்களே, எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும். அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மிதுன ராசி என்பர்களே, மறைமுகமாக இருந்து வந்த விமர்சனங்கள் குறையும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளியிடவும். வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் குறையும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசி என்பர்களே, கூட்டு வியாபார பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானம் வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். குறிப்பாக இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒன்று முதுகு வலி வரும், இல்லைனா கால் வலி வரும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும். சார் இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா, கொடுக்க பழகுங்கள். நிறைய அன்னதானம் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு காசு கொடுங்க, உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவும் புரிதலும் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வியாபார பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மற்றும் பாக்கிகள் வசூலாகும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் மறையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டுமென்றால் உங்கள் மனைவியை நீங்கள் சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகளவில் உங்களுக்கு நடக்கும். கன்னியாராசி என்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதரர்களின் வகையில் நன்மைகள் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்கள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும். வாகனம் தொடர்பான
பழுதுகளை சீர் செய்வீர்கள், வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள், சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தினருடன் சுபகாரியங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வழக்கு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் அனுபவங்களும் அறிமுகங்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான நாள். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்கள், லைஃப்பில் ஒரு தடவை இந்த ஓரிக்கை, இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஓரிக்கையில் காஞ்சி மகா பெரியவாவுடைய சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு சென்று மகா பெரியவாளை தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். வியாபார பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கடிகளை குறைக்க இயலும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறியான நாள். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நீண்ட நாட்களாக விற்க முடியாத ஒரு சொத்தை நீங்கள் விற்று உங்களுக்கு பணம் வரும். அந்த பணத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். அதை வைத்து முன்னேறுவதற்கான சில விஷயங்களை நீங்கள் தீட்டுவீர்கள், அதிலும் வெற்றியும் பெறுவீர்கள். தனுசு ராசி என்பவர்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். மகர ராசி என்பவர்கள், குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பணிகளில் சுப செய்திகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களே, சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறும்போது சிந்தித்து செயல்படுங்கள். வாகன பயணங்களின் போது நிதானம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 1. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அபிவிருத்தியான நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். மீனராசி அன்பர்களே, செய்ய நினைத்த பணிகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போர் காரியங்களை செய்து வெற்றி அடைவீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். வியாபார பணிகளில் புதிய கூட்டாளி இணைப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உத்தியோக பணிகளில் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை அறிவீர்கள். மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போர் வேலையில் ஈடுபடுவீர்கள். வாழ்க வளமுடன்.